அப்படியே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு. அப்பதான் ஓரளவுக்கு விரிஞ்சிருக்கு, கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மணி 7:00. இந்த ஸ்கூல் சிஸ்டமே இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். நமக்கு பார்க்கிங் ஆகட்டும், பிக்கப் ட்ராப்பு எல்லாமே வந்து நம்ம ஊரில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம ட்ராப் பண்ணிட்டு கேட்டு முன்னால் வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்படி அப்படி போகிறோம் நம்ம ஸ்கூலில். இங்கே வந்து மேக்ஸிமம் பைக்ஸ் இருக்காது, எல்லாமே வந்து காருங்கிறனால ட்ரைவ் த்ரூ ட்ராப்பிங், அதாவது நம்ம அப்படியே போய் ட்ரைவ் கார்லேயே ட்ரைவ் பண்ணிட்டு போய் கரெக்டாக அந்த கேட்டுக்கிட்ட இறக்கி விடுறதா இருக்கும், இல்லைனா பார்க்கிங்கில் போய் நிறுத்திக்கிட்டு நம்ம இறக்கி விடணும். அந்த மாதிரி சிஸ்டம் இங்கே வச்சுக்கோங்க. அங்கங்கே வந்து வாத்தியார்களே வந்து ரோட்டில் ஸ்டாப் போர்டு வச்சுட்டு நிற்பாங்க, குழந்தைகளை வந்து சேஃபாக கூப்பிட்டு வர்றதுக்கு. இதுக்கு அதே மாதிரி நம்ம ரோட்லையெல்லாம் வந்து இறக்கி விடக்கூடாது, இறக்கி விட்டால் ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ரிஸ்க்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முன்னாடி டீச்சர்ஸ் வந்து ஸ்டாப் சைன் போர்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருந்து ரோடு கிராஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்குள்ளே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அந்த ஸ்கூல் சிஸ்டம்ங்கிறது வந்து இங்கே நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கலாம், இப்போ வந்து சிக்னல் நிற்கிறோம். இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சிக்னல்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறனால இந்த டைம் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறையா டெஸ்லா காரில் பார்க்கலாம். டெஸ்லா காருக்குன்னா இங்கே அளவுக்கு அதிகமாக இருக்கும். 10 காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கார் டெஸ்லா கார் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. அதிகமாக வர ஆரம்பிச்சு, அது மோஸ்ட்லி நம்மளும் நிறையா வேறு டெஸ்லா லைக் பண்ணுறாங்க. எப்படி இந்த ஆப்பிள் ஃபோன் மேலே ஒரு மோகம் இருக்குது, அது மாதிரி வந்து இங்கே வந்து இந்த ஊரில் டெஸ்லா மேலே ஒரு மோகம் இருக்குது எல்லாத்துக்குமே. டெஸ்லா வச்சுருந்தா பெரிய ஆளுங்கிற மாதிரி, அது ஃபேக்ட் கிடையாது. பட் இங்கே எவனும் மதிக்க மாட்டான், இங்கே எல்லாருமே அப்படி தான் இருக்கும், எல்லாருமே அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நல்லா கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா டெஸ்லா வந்து சூப்பர் கார். உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரு, ப்ளஸ் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆட்டோ பைலட் மோட் இருக்குது. ஸோ அது ஒரு ட்ரீம் கார்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் எப்படி ஆடி பென்ஸு இதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் கெத்தாக இருக்குது, அது மாதிரி வந்து most of the people they are liking Tesla. இந்த சிக்னலில் நாங்கள் மேலே பார்க்குறீங்க இல்லையா, எல்லோ மாறிடுச்சு. எல்லோ மாறிச்சு அப்படின்னா வி நீட் டு வெயிட் அண்ட் கோ, வாட்ச் அண்ட் கோன்னு அர்த்தம். இப்போ ரெட் ஏரோ மாறிக்கு பாருங்க மேலே, அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம போகக்கூடாது. இப்போ டக்குன்னு இப்போ எல்லோ மாற்றிட்டான், பிளிங்க் ஆகுது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளிங்க் ஆகுது. அப்படின்னா ஆப்போசிட்டில் எந்த காரும் வரல அப்படின்னா நம்ம போகலாம். பட் இப்போ எதுக்காக அப்படி வந்து நிறையா காரு வர்றதுனால நம்ம போக முடியல, அந்த காருக்கு வெயிட் பண்ணுது. அந்த டிராஃபிக் கிளியர் ஆனால் மட்டும்தான் நம்ம போக முடியும். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக க்ரீன் ஏரோ விழுந்துச்சுன்னா நமக்கு ரைட் ஆஃப்வே நம்ம வந்து போய்க்கலாம். நம்ம எந்த டிராஃபிக் பார்க்க வேண்டியது, எல்லா டிராஃபிக்கையும் ரெட் விழுந்துடும், நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும்னு வச்சுக்கோங்க. சிக்னலில் ஜம்ப் பண்ணும்போது டக்குன்னு நேராக வரவங்க அடிச்சிருவான், அது மாதிரி இல்லை. ஸோ வந்து இந்த லெஃப்ட்டு சிக்னலில் நம்ம போகிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு ரெட் விழுந்துருச்சு, சாலிட் ரெட்டாக அவங்க எல்லோவில் ஜம்ப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போயிருந்தாலும் நமக்கு அங்கே இடம் இருந்திருக்காது, அதனால தான் நான் போகல. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு சாலிடாக ஏரோ ரெட் இருக்கு பாருங்க மேலே. ஸோ தட் மீன்ஸ் நம்ம வந்து போகக்கூடாது, நமக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து லெஃப்ட்டு அலோடு கிடையாது. ஸோ நம்ம வந்து அடுத்த சிக்னல் நமக்கு பச்சை உழுவுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா. இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைட்லேருந்து வர்ற இதுக்கு வந்து க்ரீன் போட்டதுனால அவனுக்கு போகிறானுங்க ஆப்போசிட்டில். இந்த ரோடு ரூல்ஸ் நல்லாயிருக்கும், சிக்னல்ஸ் வந்து பாருங்கள். இப்போ நமக்கு க்ரீன் விழுந்துருச்சு, ஸோ நமக்கு தான் ரைட்டாக எல்லோரும் நின்றுக்குவானுங்க, நம்ம போகலாம். இதில் ஒரே பிரச்சனை என்ன, இங்கே ஆல்ரெடி காரு டிராஃபிக் பிளாக் ஆகிருக்கனால பின்னால் வரவனுக்கு இடம் இருக்காது. ஸோ ஈவந்தோ நமக்கு சிக்னல் இருந்தாலும் கூட பின்னாடி வரவங்க வந்து ரோட்லேயே நிற்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிரும். அப்போ வந்து நம்ம சிக்னல் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பின்னாளிக்கிற வாரன் அடிப்பான், அது எல்லாமே பார்க்கணும். எதனால் இந்த டிராஃபிக் நடக்குதுன்னா ஸ்கூலு, அதனால் மட்டுமே அதை ஸ்கூலுக்கு போகிற காருக்கு திரும்பிருக்காங்க, நிறையா காருக நிற்கிது. அதை தான் அந்த ஸ்கூல் டைமிங் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இங்கே டிராஃபிக்கே இருக்காது.
இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம், ஒரு 2 மினிட்ஸில் என்ட்ரு ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்கூல் போர்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ஜோன். இது வந்து இங்கே முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அந்த எல்லோ நடக்கிற மாதிரி, குழந்தைங்க நடக்கிற மாதிரி, தட் இஸ் கால்டு ஸ்கூல் ஜோன் அர்த்தம். ஸோ இந்த ஸ்கூல் ஜோனில் எப்படி அப்படின்னா, இந்த ஸ்கூல் ஜோன் இருக்கும்போது ஸ்கூல் ஜோன் முன்னாடி பாருங்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்க, ஃபுல்லாக காருக்கு தான், கிட்டத்தட்ட ஒரு 700-800 காரு சாதாரணமாக உள்ளே போயிட்டு வரும் இந்த டைமில். இங்கெல்லாம் இப்படி தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணுறாப்பு, அதே மறுபடியும் அப்படியே வளைஞ்சு 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 போகும். இங்கே பாருங்க ஃபுல்லாக